யாரோ பிரியங்காவோட அல்மனசுக்குள்ளே போய் அபிஷேக் மாதிரி நடந்துக்கோ, அப்போ தான் உனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் வெளியே போனதுலேருந்து முழு அபிஷேக்காகவே மாறிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா. நடந்துக்கிட்டு இருக்க அரசியல் டாஸ்கில் ராஜுவை கேள்வி கணைகளால் தொலைச்சி எடுக்கிறாங்க பிரியங்கா. ஆனால் வழக்கம் போல் கடைசியில் பல்பு வாங்குறாங்க. ஏன்னா ராஜு பக்காவாக பதிலடி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ராஜு கிட்ட மொக்க வாங்கின பிரியங்கா செகண்ட் ப்ரொமோவில் தாமரையாக வம்புக்கு இழுக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் நடக்குது. பிரியங்காவுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க தாமரை. உறக்கச்சொல் உறக்கச்சொல்னு என்கரேஜ் பண்ணுற மாதிரியே தாமரையை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறாங்க பிரியங்கா. தேர்ட் ப்ரொமோவில் பாவனையும் அபிநயம் அடிக்கடி தனியாக பேசுகிறாங்கிறத பற்றி பேச்சு வந்திருக்கும் போல. நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், எப்போ வேணாலும் பேசுவேன், அதை கேட்க நீங்கள் யாருன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க பாவனி. இந்த விஷயத்தில் ராஜு மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை விட பெரிய தப்பு இது சம்பந்தமாக சிபி பண்ணுற மிகப்பெரிய வாக்குவாதம். சொல்லப்போனால் சிபி வாக்குவாதமே பண்ணல, கோபமாக கத்தி சண்டை போடுறாரு. பாவனியோட கோபம் என்னென்னா, என்னோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு இவங்க யார், நான் என்ன பண்ணணும் முடிவு பண்ணுற அதிகாரம் இவங்களுக்கு யார் கொடுத்தாங்கங்கிறது தான். நியாயமான கோபம் தான், கண்டிப்பாக சனிக்கிழமை பஞ்சாயத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறோம்.